ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை பறிகொடுத்த சில சிற்றரசர்களும் நில ஜுவான்தாரர்களும் அக்கம்பெனி அரசுக்கு எதிராக திட்டம் தீட்டினர். அச்சமயத்தில் தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள் இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக அமைந்தது. இருப்பினும் இப்புதிய விதிமுறைகளின் மீது தங்களுக்கு உடன்பாடில்லை என்று முன்னெச்சரிக்கை விடுத்தும் கம்பெனி நிர்வாகம் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. இதனால் கொதித்தெழுந்த முதல் மற்றும் 23 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் 1806 ஜூலை 10 அதிகாலை துப்பாக்கிகள் முழங்க புரட்சியில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேரத்தில் கண்களில் படும் 12 கம்பெனி அதிகாரிகளுக்கு மேல் சிட்டுக்குருவியைப் போல சுட்டு கொல்லப்பட்டனர். அவ்வாறாக இந்திய சிப்பாய்களுக்கு கோபத்தை தூண்டி வேலூர் புரட்சிக்கு காரணமாக அமைந்த விதிமுறைகள் மற்றும் உடனடி காரணங்கள் பற்றி வாருங்கள் காண்போம். பாளையம் என்ற சொல்லானது ஒரு சிறு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது. பாளையக்காரர்கள் என்ற சொல்லானது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில மன்னர்களை குறிக்கும். பாளையக்காரர்கள் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வரி வசூலிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தனித்து செயல்பட்டனர். தென் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவை வென்று சேலம் மற்றும் திண்டுக்கலையும் 1798 தஞ்சாவூரையும் 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரில் கோயம்புத்தூரையும் தன்மயப்படுத்தினர். அத்தோடு நில்லாமல் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனையும் 1801 மருது சகோதரர்களையும் ஒடுக்கிய பின்பு ஆற்காட்டு நவாப்பின் மீது குற்றம் சுமத்தி அவரை கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தையும் திணித்தனர். அதன்படி அவர் ஆட்சி செய்து வந்த மாவட்டங்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு கம்பெனியிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு ஏமாற்றப்பட்டு தனது ஆட்சி அதிகாரங்களை இழந்த அரசர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அவ்வெதிர்ப்பின் விளைவே வேலூர் புரட்சியாகும். இப்புரட்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த அநீதியாகும். அது மட்டுமல்லாமல் நில குத்தகை முறையும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல்வேறு தரப்பட்ட சிப்பாய்களின் குடும்பங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் திப்புவின் குடும்பத்தார் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். ஓர் நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த சிப்பாய்களின் ஒற்றுமையின் பலம் மெல்ல வெளிப்பட தொடங்கியது. சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள் உடனடி காரணமாக அமைந்தது. அவற்றில் சில வீரர்கள் அனைவரும் தமது பாரம்பரிய அடையாளங்களையும் காதணிகளையும் அணியக்கூடாது என்றும் அனைவரும் ஒரே மாதிரியாக சவரம் செய்து மீசையை ஒரே அளவில் வைத்திருத்தல் வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டார்கள். எரிந்து கொண்டிருக்கிற தீயில் விலங்கு தோளினாலான தலைப்பாகை லட்சினை கட்டாயம் அணிய வேண்டும் என்ற எண்ணெயை ஊற்றிய வெள்ளையர்கள் 1806 ஜூலை 10 என்ற அதிகாலை முதல் மற்றும் 23 படைப்பிரிவு சிப்பாய்களால் வெடித்து சிதறப்பட்டார்கள். இந்திய வீரர்களின் கண்களில் படும் கம்பெனி அதிகாரிகள் அன்றைய நாள் கதிரவனை காணாமல் கண்களை மூடினர். இந்த செய்தி கர்னல் ஜில்லஸ்மின் காதுகளை எட்டியதும் அன்று காலை 9 அளவில் கேப்டன் எங்கின் தலைமையிலான படைப்பிரிவுடன் ஜில்லஸ்பி வேலூர் கோட்டையை வந்தடைந்தார். அதற்குள் புரட்சியாளர்கள் திப்புவின் மகன் பதே ஐதரை புதிய மன்னராக அறிவித்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை வேலூர் கோட்டையில் ஏற்றியிருந்தனர். அதனை கண்டு வெகுண்டெழுந்த ஜில்லஸ்பியின் வீரர்கள் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினர். இந்நிகழ்வை நேரில் கண்ட ஒருவரின் வாக்கு மூலத்தின்படி 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்துள்ளார். விசாரணைக்காக 600 வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய அதிகார கொடுமை என்னவென்றால் வீரர்கள் 6 பேர் பீரங்கில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும் 8 வீரர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டனர். நம் விடுதலைக்காக போராடிய வீரர்களை கொன்று குவித்ததற்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் பரிசளிக்கப்பட்டது. திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர். புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. வேலூர் புரட்சி தோல்வியுற்று நம் வீரர் பலர் உயிரிழப்பதற்கு முக்கிய காரணம் உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காததே ஆகும். அது மட்டுமல்லாமல் முதல் மற்றும் 23 படைப்பிரிவு வீரர்களை தவிர புரட்சியில் யாரும் பங்கேற்கவில்லை. 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஒரு சிறிய வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. இருந்தாலும் 1806 நடந்த புரட்சி வேலூர் கோட்டையுடன் முடிவடைந்து விடவில்லை. இப்புரட்சி வெள்ளாரி, பெங்களூரு, சங்ககிரி துர்க்கம் மற்றும் நந்தி துர்க்கம் போன்ற இடங்களில் எதிரொலித்தது. ஒற்றுமையே பலம் என்றறிந்த நாம் ஒன்று சேராதது யார் தவறு? நாம் செய்த தவற்றின் வெகுமதி 800 வீரர்கள் மட்டுமல்லாமல் எண்ணிலடங்கா வீரர்களின் உயிர் தியாகம். நம் ஒற்றுமையின் பலமே இந்திய சுதந்திரம்.